தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே பழமை வாய்ந்த ஆலமரம் மற்றும் அம்மன் கோவிலை அகற்றும் போது பக்தி பரவசத்துடன் சாமியாடி எதிர்ப்பு தெரிவித்த பக்தர்கள். குண்டுக்கட்டாக தூக்கி சென்று அப்புறப்படுத்திய காவல்துறை. என்ன நடந்தது, எதனால் கோவில் இடிக்கப்பட்டது என்பதை தற்போது பார்க்கலாம். பழமை வாய்ந்த கோயில் மற்றும் ஆலமரத்தை அகற்றும் போது பக்தி பரவசத்துடன் சாமியாடிய பக்தர்களின் காட்சிகள் தான் இவை. நெல்லை தென்காசி இடையே நான்கு வழி பாதை அமைக்கும் பணிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வருகிறது. பாவூர் சத்திரத்தை அடுத்து நவநீத கிருஷ்ணபுரத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மூணால் முப்பிடாதி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் சாலையோரமுள்ள மிகப்பெரிய ஆலமரத்தின் அடியில் அம்மன் பீடம் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் அந்த பகுதி மக்கள் தினந்தோறும் வழிபாடு செய்து வந்தனர். நான்கு வழிச்சாலை அமைப்பதற்காக இந்த கோயிலின் சிலைகளை வேறு இடத்திற்கு மாற்றவும் மிக பழமையான ஆலமரத்தை அகற்றவும் பல மாதங்களுக்கு முன் அறநிலையத்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் முடிவு செய்தது. இந்நிலையில் மரத்தையும் கோவிலையும் அகற்றக்கூடாது என்று அந்த பகுதி மக்கள் பல்வேறு வழிகளில் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் கோயிலை அகற்றும் பணிகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தொடங்கினர். கோயிலில் இருந்த சாமியின் பீடங்களை அதிகாரிகள் வேறு இடத்திற்கு மாற்ற எடுத்துச் சென்ற போது திடீரென இரண்டு பக்தர்கள் சாமி ஆடினர். அப்போது சாமி ஆடிய ஒருவர் கோயிலுக்குள் செல்ல முயற்சித்தார். அவரை போலீசார் தடுத்து நிறுத்தியபடி நின்றனர். மற்றொருவரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று அப்புறப்படுத்தினர். இதனால் அந்த இடமே களேபரமாக காட்சியளித்தது. இதனையடுத்து போலீசார் அந்த பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோயில் பீடங்களை வேறு இடத்திற்கு மாற்றினர். பின்னர் ஜேசிபி உதவியுடன் பழமையான ஆலமரம் மற்றும் கோயிலை இடித்து தள்ளினர். கோயிலை அகற்றும் போது சாமி வந்து ஆடிய பக்தர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி சென்றது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி கோயிலையும் பழமையான மரத்தையும் அறநிலையத்துறையினரும் போலீசாரும் சேர்ந்து அகற்றி கோயிலை வேறு இடத்திற்கு மாற்றி அமைத்தனர்.